எத்தனை பேர் இங்கே ஒரு நம்பிக்கையை வச்சுருக்கீங்க? அதாவது ஆரிசன் ஸ்வெட் மார்டன் அப்படிங்கிற ஒரு பெரிய மனுஷன் ஒரு புக் எழுதினார். ஒரு செஞ்சுரிக்கு முன்னாடி ஒரு மனுஷன் ஒரு புக் எழுதினார். அந்த புக் என்கிட்ட இருக்குது. அதில் அவர் ஒரு இளைஞன்கிட்ட கேட்பார், நீ தன்னம்பிக்கையாளன் உனக்கு தெரியுமா? நீ செய்கிற விஷயத்தெல்லாம் நீ வின் பண்ணுன்னு உனக்கு தெரியுமா? அப்படின்னா நான் சொல்லுவேன், அஃப்கோர்ஸ் நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், கண்டிப்பாக நான் தன்னம்பிக்கையான ஆள் தான். அதுக்கு என்ன சான்று, வாட் இஸ் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் நிறைய எக்ஸாம்பிள் சொல்கிறார். நான் இத்தனை லட்சம் சம்பாரித்தேன், இத்தனை ஆயிரம் சம்பாரிச்சேன், அந்த காலத்துலேயே நிறைய சம்பாரித்தேன் அப்படின்ட்டு. ஆனால் ஆரிசன் கேட்ட ஒரு விஷயத்துக்கு மட்டும் அவருக்கு பதில் இல்லை. என்னென்னா, எத்தனை தடவை நீ கான்ஃபிடென்ட்டாக இருக்கும்போது உனக்குள்ளே இருக்கிற ஒரு இன்னர் வாய்ஸ், நீ கோமாளி, நீ பொய் சொல்கிற, இது உண்மை இல்லை, நீ உன்னையே ஏமாற்றிக்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்னர் வாய்ஸ் உனக்கு எத்தனை தடவை வந்திருக்கு, ஆமாவா இல்லையா, வந்திருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அந்தாலும் வேகமாக தலையிட இருக்கிற, ஆமாம் சார் வந்திருக்கு. அப்போ எப்படி உன்னை நீ கான்ஃபிடென்ட்டான ஆளுன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். என்ன சார் சொல்கிறீங்க, நான் கான்ஃபிடென்ட்டாக நிறைய விஷயம் சாதிச்சிருக்கேன். அப்போது ஆரிசன் ஸ்வெட் மார்டன் கான்ஃபிடென்ஸை பற்றி ஒரு புது விளக்கமே கொடுக்குறாரு. செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டால், ஒரு செகண்ட் கூட ஒரு அயோட்டா கூட உன்னால் ஒரு விஷயத்தை செய்ய முடியாதுன்ட்டு உனக்குள்ளே இருக்கிற நீயோ, உன்னோட இன்னர் கான்ஷியஸோ, உன்னோட இன்னர் வாய்ஸோ சொல்லாமல் இருக்கிறது தான் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். அப்படிப்பட்ட கான்ஃபிடென்ஸை நீ ஃபீல் பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்டப்போ அந்த பர்சன், சத்தியமாக நான் இது வரைக்கும் அப்படி ஃபீல் பண்ணதில்லைன்னு சொன்னார். ஸோ இப்போ அந்த கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். டென்த்து படிக்கும்போது உங்களுக்கு அந்த அயோட்டா ஆஃப் டவுட் அப்படிங்கிறது இருந்திருக்கும். இப்போ பிளஸ் ஒனில் இருக்கீங்க, அடுத்த வருஷம் மறுபடி பப்ளிக் எக்ஸாமினேஷன் எழுத போகிறீங்க. எத்தனை பேர்கிட்ட, சார் இப்போ நீங்கள் சொன்னது கரெக்டு, இதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், அதாவது ஆக்கப்பூர்வமாக ஒரு விஷயம் என்னால் முடியும்னு நம்பும் போது எனக்குள்ளே ஒரு வாய்ஸ் வந்து, இல்லை நீ பொய் சொல்கிற, உன்னால் அது முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு ப்ரிக்கிங்கான இரிட்டேஷனான ஃபீலிங்கை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னு சொல்கிறவங்க கைது. ரைட், இப்படி ஆன்ஸ்டாம், தேங்க்யூ. இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிற சிஸ்டம் என்ன சிஸ்டம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இட்ஸ் எ கிளீன் மைண்ட் எக்ஸசைஸ். அதாவது உன் மைண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தை உறுதிப்படுத்துறது தான் இந்த எக்ஸசைஸுடைய நோக்கம். சில்வா மைண்ட் கண்ட்ரோல் மெத்தடுன்னு இதுக்கு பேர். சில்வா அப்படிங்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த எக்ஸசைஸை, இந்த மைண்ட் சயின்ஸை கண்டுபிடிச்ச ஒரு பெரிய மனுஷன், ரேடியோ சயின்டிஸ்ட், ஹோசி சில்வான்னு பேர். ஒரு நாள் அவருடைய கார் சாவி தொலைஞ்சு போச்சு. அவர் ஒய்ஃப் கிட்ட கேட்குறாரு, அவர் பொண்ணு கிட்ட கேட்குறாரு, ஃபோன் பண்ணி பக்கத்து வீட்டில் இருக்கிற அவர் ஃப்ரெண்டு கிட்ட கூட கேட்குறாரு, கார் சாவி எங்கே போச்சுன்னு யாருக்கும் தெரியல. சில்வா வந்து இந்த ரேடியோ சயின்டிஸ்ட்டுங்கிறதுனால இந்த ரேடியோவில் இருக்கிற ஒயர்ஸ் எல்லாம் ரிப்பேர் பண்ண அந்த கான்செப்டை பிரெயினுக்கு யூஸ் பண்ணி பார்க்குறாரு. அதாவது இங்கே ஃபிசிக்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் என்ன சொல்கிறேங்கிறது கண்டிப்பாக புரியும். அந்த ரேடியோவுடைய ஒயருடைய ரெசிஸ்டன்ஸை கம்மி பண்ணும்போது வேகமாக எலக்ட்ரிசிட்டி அதுக்குள்ளே பாஸ் ஆகுது. When the wires of the radios resistance is decreased, power consumption is more. இதையே வந்துட்டு பிரெயினுக்கும் யூஸ் பண்ணலான்னு அவருக்கு தோணுச்சு. என்னன்னா, பிரெயினுடைய நியூரான்ஸை ஸ்லோ பண்ணும்போது நம்ம பிரெயின் இன்னும் அதிகமான ஆற்றலில் இருக்கும் அப்படிங்கிறது அவருடைய நம்பிக்கை. அதனால் என்ன பண்ணார்னா, நீட்டாக போய் பெட்டில் படுத்துக்கிட்டார். படுத்துக்கிட்டு ரிலாக்ஸ் பண்ணார். 25-30 தடவை டீப் ப்ரீத்திங் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக பாடியும் மைண்டும் ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. அப்போ இவருடைய உள் மனசுக்கிட்டே இவரே பேசுவார். ஹீ ஸ்பீக்ஸ் டு த சப்கான்ஷியஸ் மைண்ட், மை டியர் சப்கான்ஷியஸ் மைண்ட், நான் பைபிளில் அப்புறம் எனக்கு சொல்லிக் கொடுத்த பெரிய மனுஷங்க இவங்க எல்லாரும் சொன்ன கான்செப்ட்லாம் எனக்கு புரிஞ்ச ஒரே ஒரு விஷயம், ஆள் மனசுனால நம்மளுக்கு எல்லா விஷயத்தையும் செஞ்சு கொடுக்க முடியும் அப்படின்ட்டு. ஏ, சாவி ஒன்று தொலைஞ்சு போச்சு, நீ தான் பயங்கர பவர்ஃபுல்லான ஆளாச்சு. அது உண்மையாக இருந்தால் அடுத்த ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே என் சாவியை நீ கண்டுபிடிச்சி கொடு, எனக்கு இது ஹெல்ப் பண்ணு அப்படின்னு ரொம்ப பணிவாக அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்கிட்ட ஏதோ ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுற. உண்மையாக நடந்த விஷயம் பேசினதுக்கப்புறம் வாட் ஹேப்பன்ஸ் இஸ், ஒரு 5 நிமிஷம் கழித்து அவர் இந்த டீஹிப்னடைஸ் ஸ்டேட்டில் அப்படி எந்திரிச்ச உடனேயே, சரி கிடைக்காத போல் இருக்குன்னு சொல்லிட்டு கோட்டை மாட்டிட்டு பைக் எடுத்துகிட்டு ஆஃபீஸ் கிளம்பலாம் அப்படிங்கும்போது நேராக பார்த்தீங்கன்னா கார்டன் கிட்ட வந்த உடனேயே எப்பவும் அவரை டிஸ்டர்ப் பண்ணாத நாய்க்குட்டி என்ன பண்ணுச்சு, நேராக வந்து அவருடைய பேண்ட் கிளாத்தை வந்துட்டு அப்படியே கடிக்குது. அப்படி கடிச்சிட்டு இப்படி கீழே பார்த்த உடனேயே பார்த்தீங்கன்னா நல்ல அழகாக கட் பண்ணி வச்சு அந்த கார்டன் கிளாட்டன்ஸ் பிளான்ட்டுக்கு கீழே சாவி கிடந்தது. ஸோ அவருக்கு ஆச்சரியம் தாங்கலை, இது யார்கிட்டையும் சொன்னாலும் நம்பலை. அதனால தான் அந்த ஒரு கான்செப்டை எடுத்து ஒரு புக்கை எழுதினாரு, சில்வா மைண்ட் கண்ட்ரோல் மெத்தட் அப்படின்ட்டு. அது வேர்ல்ட் லெவலில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. அவர் இறந்து போன பிறகு இப்போ அவருடைய பொண்ணு அந்த சர்வீஸை கன்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. இட்ஸ் அ சயின்ஸ், இட்ஸ் அ சைக்கலாஜிக்கல் நியூரோ சயின்ஸ். அந்த எக்ஸசைஸ் தான் உனக்கு நான் சொல்லிக் கொடுக்க போனேன். அவர் சாவியை கண்டுபிடிச்ச மாதிரி நீ உன்னுடைய லைஃப்பில் இருக்கக்கூடிய பர்பஸை இது மூலியமாக கண்டுபிடிக்கலாம். உன்னால் டெஃபினட்டாக லைஃப்பில் நினைக்கிற விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியும்.
ட்ரஸ்ட்ல இவங்க எல்லாருமே உங்களுக்கு கொடுக்குற கேரக்டர் டெவலப்மெண்ட் கிளாஸஸ் எல்லாத்துக்கும் ஒரே நோக்கம் தான். இப்போ நான் சொல்ற இதே நோக்கம் தான், அதாவது மேக் யூ ஐடென்டிஃபை யுவர் பர்பஸ். நீ கோல், ஆம்பிஷன், எய்ம் அதெல்லாம் நான் இங்கே பேச மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் பர்பஸ், ஒரு மனுஷன் 97 வயசு வரைக்கும் உயிரோடு இருக்காருன்னா அவர் பர்பஸ் இன்னும் அவர் அடைஞ்சு முடியல, அதனால தான் கடவுள் உயிரோடு வச்சிருக்காரு. ஒரு மனுஷன் அநியாயமாக 22 வயசு இளைஞனாக இருக்கும்போது போய் சேர்ந்துட்டான்னா அவன் பர்பஸ் அவன் முடிச்சிட்டான்னு அர்த்தம். ஸோ இங்கே எதுவுமே ஆக்சிடென்ட் கிடையாது, இங்கே எதுவுமே விபத்துங்கிறதும் கிடையாது, எல்லாமே எழுதி வைக்கப்பட்டது. ஆனால் அந்த எழுதி வைக்கப்பட்டதை மறுபரிசீலனை கூட உன்னால் பண்ண வைக்க முடியும். வென் யூ ஆர் ரியலி ஏபிள் டு கான்சென்ட்ரேட் வித் யுவர் பிரெயின் ஃபோக்கஸ், உனக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த மைண்டை ஒழுங்காக நீ யூஸ் பண்ண கற்றுக்கிட்ட அப்படின்னா உனக்கு எழுதியிருக்கிற மோசமான விஷயம் கூட இட் வில் பி ரீகன்சிடர், மறுபரிசீலனைக்கப்படும் கண்டிப்பாக. ஆனால் நீ செய்யற செயலங்கிறது தான். இந்த மாதிரி ஏதாவது ஒரு செஷனில் அசால்ட்டாக உட்காந்துட்டு நக்கல் அடிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு தூங்கிட்டு விளக்கணத்தனமாக ஏதாவது வேலையை செஞ்சுக்கிட்டு மற்றவங்க கூட பேசிட்டு நீ இருந்தேன்னா உன்ன மாதிரி ஒரு கோமாளி, ஒரு கோமா ஸ்டேஜ் பேஷண்ட்டு யாருமே இல்லைன்னு அர்த்தம். ஆனால் இந்த மாதிரி ஒரு செஷனில் ஒருத்தர் ஒரு அரை மணி நேரம் பேசினா கூட அப்படியே பின் ட்ராப் சைலன்ஸில் இப்போ நீ கவனிக்கிற மாதிரி நீ கவனிச்சேன்னா நீ முன்னேறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை எப்போவோ எடுத்து வச்சுட்டேன்னு அர்த்தம். அது இந்த ஸ்கூலில் 3 கிளாஸ்லையுமே நான் பார்த்துட்டேன், 10th, +2, and you. ஸோ இட்ஸ் அ குட் நியூஸ் பேசிக்கலி. அதனால் இதே ஆற்றலோட இப்போ நான் சொல்கிற விஷயத்தை ஒழுங்காக கவனி. அது உன்னால் செஞ்சு பார்க்க முடியுமா முடியாதாங்கிறத ப்ராக்டிக்கலான விஷயமா இல்லையான்னு நம்ம அப்புறம் பேசுவோம். பட் ஐ வாண்ட் யூ டு நோ த கான்செப்ட் ஃபர்ஸ்ட். ரெடியா அந்த கான்செப்டுக்கு? ஸ்டெப் நம்பர் 1. யா, தேங்க்யூ வைஷாலி மேம். ஸ்டெப் நம்பர் 1, கெட் ஃப்ரெஷ் அண்ட் செட் அலாரம் ஃபார் 15 and 20 minutes. அதில் இருக்கிறதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அதை காப்பி பண்ணிக்கோங்க, தப்பே இல்லை. முதல்ல இதை நீ மார்னிங் செய்ய வேண்டியது, முதல்ல ஸ்டெப்ஸ் எல்லாம் நோட் பண்ணு. நீ ஸ்டெப்ஸை நோட் பண்ணிட்டீங்கன்னா சிங்க்ரனைஸ்டா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். ஸ்டெப் நம்பர் 1, மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், இஸ் டு கெட் ஃப்ரெஷ் அண்ட் செட் அலாரம் ஃபார் 15 to 20 minutes. எதுக்கு சார் 15 to 20 minutes அலாரம்? இந்த எக்ஸசைஸ் முழுக்க நீ தூங்கி இருக்கக்கூடாது, அதனால இந்த எக்ஸசைஸ் டியூரேஷனுக்கு அலாரம் வைக்க சொல்றேன். இன்கேஸ் நீ தூங்கிட்டீங்கன்னா உன்னை அந்த அலாரம் எழுப்பிவிடும் இல்லையா, அதுதான். ஆனால் நீ தூங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. கெட் ஃப்ரெஷ் ஏர்லி மார்னிங். நேற்று ஐ மீன் ஃப்ரைடே நான் அந்த பசங்களுக்கு சொன்ன அதே டைமிங் தான், காலையில் 4 to 7. இந்த 3 மணி நேரத்தில் எப்போ வேணாலும், 4 மணிக்கு தான் நீ பண்ணுங்கிற அவசியம் இல்லை. நான் சொல்லிக் கொடுக்குற இந்த எக்ஸசைஸை இந்த 4 to 7, இந்த 3 மணி நேரம், இல்லாட்டி சாயங்காலம் 5 to 8 அப்படிங்கிற அந்த 3 மணி நேரம், என்ன டைம் வேணுமோ உனக்கு சூஸ் பண்ணிக்கும். பட் எங்கிட்ட கேட்டீங்கன்னா மை மணி இஸ் ஆல்வேஸ் இந்த மார்னிங், பிகாஸ் மார்னிங்கை பற்றி உங்களுக்கு தெரியும், பிரம்ம முகூர்த்தம் டைமுடைய அந்த பவர் உங்களுக்கு தெரியும். லேயர்ஸ் அண்ட் லேயர்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸஸ் கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் ஒரு 4,800 to 6,500 kilometers வரைக்கும் கீழே இருக்கும். ஓகே, நம்மளோட யூனிவர்சல் பவர் ஒரு 6,500 kilometers ரீச்சபிளாக கீழே இருக்கும். அந்த டைம் அப்படிங்கிறது காலையில் 3:45 to 6:15 தான் பிரம்ம முகூர்த்தம் டைம் அப்படிங்கிறது. அந்த டைமில் இதை பண்ணால் ரொம்ப ஈஸி, பட் பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சமாக நீ ஸ்டார்ட் பண்ண. நீ 7 மணிக்கு பண்ணினாலும் ஐம் ஹாப்பி. ஒன்ஸ் யூ கெட் அப், டூ ஆல் த திங்ஸ் தட் யூ டூ இன் த மார்னிங், கெட் ஃப்ரெஷ், கம் பேக் டு அ பிளேஸ், ஒரு பர்டிகுலர் பிளேஸ்க்கு வந்துடு. அந்த பிளேஸில் நீ சவுத்தில் சாஞ்சு ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்கோ, இல்லாட்டி மல்லாக்க படுத்து நீ கண்ணை மூடிக்கோ, ஸ்பைனல் கார்ட் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு ஒரு 15 to 20 minutes ஒரு அலாரத்தை வை. இதுதான் நீ பண்ணுற ஃபஸ்ட்டு ஸ்டெப். நவ் ஐ எம் பிளேயிங் த செகண்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் இஸ் கெட் ரிலாக்ஸ்ட் யூசிங் டீப் ப்ரீத்திங். 25 தடவை டீப் ப்ரீத்திங் அப்படிங்கிறத நீ பண்ண பிறகு உன்னுடைய மைண்ட், பாடி, சோல் மூணுமே ரிலாக்ஸ் ஆகும். சோ கெட் ரிலாக்ஸ்ட் யூசிங் டீப் ப்ரீத்திங். த தேர்ட் ஸ்டெப் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் ஹியர், த 20 degree. ஸ்டெப் 3 இஸ் த 20 degree அப்வர்ட் ஐஸ். அதாவது ரிலாக்ஸ் ஆன பிறகு நீ அடுத்து பண்ண வேண்டியது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா உன்னுடைய கண்கள் ஒரு 20 degreeக்கு மேலே இருக்கணும். இப்போ உன் கையை நான் சொல்ற மாதிரி வை, இந்த ஃபோர் ஹெட்ல நடுவில் இங்கே ஃபோர் ஹெட்ல இப்படி வை, வச்சிட்டியா? இப்போ இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இப்படி உட்காந்துட்டு நீ விரலை வச்சிருக்க பாரு, நீ விரலை வச்சிருக்க பாரு, அந்த விரலை வந்துட்டு சப்போஸ் ஹெட்டு டில்ட் ஆகாம உன்னை மேலே பார்க்க சொன்னா நீ கண்களை மட்டும் மேலே உயர்த்தி எப்படி பார்ப்ப? அதை பாரு. ஆ, இப்போ நீ பார்க்குற பார்த்தியா அந்த விரலை, இதுதான் 20 degree அப்வர்ட். ரிலாக்ஸ், கை கீழே போடு. 20 degree அப்வர்ட்ஸ் அப்படிங்கிறது இதுதான். அதாவது இந்த எக்ஸசைஸை பண்ணுறதுக்கு உனக்கு தேவையான லெவலில்
ஆல்ஃபா லெவல் அப்படிங்கிற அந்த மைண்ட் ஸ்டேட் உனக்கு ஆக்டிவேட் ஆகிறதுக்கு இது தான் யூஸ் ஆகும். ஐ வில் ஷோ யூ த்ரூ அ பிக்சர் ப்ராப்பர்லி. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பிக்சரில் ஐஸ் ஓப்பன், சாதாரணமாக நீ பார்க்கறது இது 20 degrees உன்னுடைய ஐ பியூபிள்ஸ் மேலே இருக்கிறத நீ பார்க்குற. ஓகே ரைட். ஸோ ஐஸ் ஓப்பன் அப்படிங்கிறத நீ ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அது சீயிங். ஆனால் கண்களை கொஞ்சம் 20 degrees மேலே வச்சு நீ கண்ணை மூடி நீ கற்பனை பண்ணுறதுக்கு வேற பேர் இருக்கு. தட் இஸ் நாட் கால்ட் அஸ் சீயிங், தட் இஸ் கால்ட் அஸ் வாட், சென்சிங். சென்சிங் அப்படின்னா என்ன அர்த்தம், உணர்றன்னு அர்த்தம். யூ ஆர் ஜஸ்ட் ஃபீலிங் வாட் யூ ஆர் ஆக்சுவலி விஷுவலைசிங் இன் டு த மைண்ட். இது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இதை தெரிஞ்சோ தெரியாமலோ சாதாரணமாகவே நீ செய்வே. ஒரு சினிமாவுக்கு போகணுன்னா கூட நீ சென்சிங் பண்ணுவேன், நீ விஷுவலைஸ் பண்ணுவேன். கீழே போய் நிற்கிற மாதிரியும், ஆன்லைனில் நீ டிக்கெட் புக் பண்ணுற மாதிரியும், அங்கே போய் நீ ஏசி தியேட்டரில் உட்கார மாதிரியும், இன்டர்வியூவில் வந்துட்டு நீ பாப்கார்ன் வாங்குற மாதிரியும், என்ஜாய் பண்ணுற மாதிரியும், ஆல் தீஸ் ஆர் கோயிங் இன் டு த மைண்ட். இது ஒரு ஆர்டினரியான லைஃப் ஸ்டாண்டர்டான ஒரு இன்சிடெண்ட், அதுக்கே நீ இவ்வளோ தூரம் சென்சிங் பண்ணுற. இங்கே ஐடியாலஜி என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உன்னால் முடிஞ்ச அளவுக்கு உன்னுடைய கோலை, உன்னுடைய பர்பஸை அச்சீவ் பண்ணுறதுக்கான அந்த வழிமுறை அப்படிங்கிறது எப்போ சாத்தியமாகுதுன்னா, when you are able to keep your eye pupil upwards and when you are able to visualize properly and you sense it. ஃபுல்லாக ஸ்டெப்ஸை கவனித்து முடிச்சுருங்க, அதுக்கப்புறம் வி வில் டிஸ்கஸ் ஈவன் மோர் திங்ஸ் இன் யோர் ஸ்டைல். ஓகே, இப்போ எத்தனை ஸ்டெப்ஸ் பார்த்துருக்கோம், நைஸ் லவுட் அண்ட் கிளியர். த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப், வெரி குட். இதில் இந்த ஆல்ஃபா லெவல் ப்ராசஸ் அப்படிங்கிறத கவனிங்க. வீடியோ போக போக நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஹேவ் யுவர் ஐஸ் ஆன் தி வீடியோ, ஹேவ் யுவர் இயர்ஸ் ஆன் மை ஸ்பீச். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க, யூ ஆர் லைங் டவுன் ஃபிளாட். ஓகே, ஸோ கண்ணை மூடி நீங்க படுத்துக்கிறீங்க ஃபிளாட்டா. அதுக்கப்புறம் நெகட்டிவ் பிரீத்திங் அவுட், பிரீதிங்க பார்த்தோம் இல்லையா, செகண்ட் ஸ்டெப்ன்ட்டு பிரீதிங் பண்றீங்க. அப்புறம் பிரீதிங் பண்ண பிறகு ஹேவ் தி ஐ பியூபிள்ஸ் அப்வர்ட்ஸ், நம்ம பார்த்த அடுத்த ஸ்டெப். ஸோ அந்த அடுத்த ஸ்டெப் ஐ பியூபிள் அப்வர்ட்ஸ் இருந்த உடனே அடுத்து நீங்க பண்ண வேண்டியது என்னன்னு சொல்லி கேட்டா, யூ ஹாவ் டு கவுண்ட் ஃப்ரம் எத்தனைலேருந்து எத்தனை, 100 to. எதுக்கு பேக்வேர்ட்ஸில் கவுண்ட் பண்ணணும், கண் எப்படி நீ மேலே வச்சிருக்கும் போது பேக்வேர்ட்ஸில் நீ கவுண்ட் பண்ணும்போது கண் என்ன ஆகும், நேச்சுரலாக கீழே வர பார்க்குமா இல்லை அப்படியே நிற்குமா, கீழே வர பார்க்கல. அந்த கீழே வர விடாமல் நீ கவுண்ட் பண்ணுறது தான் இந்த இடத்துல சென்டரிங் எக்ஸசைஸ்ன்னு பேர். மனதை ஒருநிலைப்படுத்தவும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இங்கே நீ பண்ணுற. அதாவது கவுண்டிங் பண்ணும்போது கண் கீழே வர பார்க்கும், ஆனால் கண்ணை கீழே வர விடாமல் நீ மேலேயே வச்சுருக்க, அதே சமயத்தில் கவுண்டிங்கும் பண்ணுறேன். நான் Let us talk about a challenge. நிறைய பசங்க பொண்ணுகளுக்கு இதுல கொஞ்சம் தலைவலிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. தலைவலிக்கல அப்படின்னா நீ தாராளமா இந்த இதுல பண்ணிக்கலாம். இல்ல தலைவலிச்சதுன்னா கவலையே பட வேண்டாம், நீ இதே கவுண்டிங்க சும்மா சாதாரணமா கண்ணு மூடி பண்ணினா போதும். சார் அப்படி பண்ணா தூங்கிடுவேன் சார். நீ தூங்க மாட்ட, அதுக்கு இன்னொரு விதமான விஷயத்தை நீ பண்ணிருக்க, அதான் உன்னுடைய ஸ்டெப் நம்பர் 1. என்ன பண்ணிருக்க, நீ அலாரம் வச்சிருக்க ரைட், ஆனா தூக்கம் வராது. Let me tell you, தூக்க வராது. சரி, at the worst case, அப்படியே நீ தூங்கிட்டினாலும் that's going to be a wonderful meditative sleep. அது 20 நிமிஷத்துக்கு மேலே தூங்க முடியாது, நீ எழுந்திருச்சிரு. இந்த நான் ஒர்க்ஷாப்பில் தெராபி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, உடம்பு டயர்டாக உடம்பு சரியில்லாத ஆளுங்க இந்த ஸ்டேஜில் தூங்கிடுவாங்க, ஆனால் 20 நிமிஷத்தில் தானே எழுந்திருப்பாங்க. ஸோ நீ தூங்க மாட்டா, யூ ஆர் அன் யங்ஸ்டர், யூ ஆர் வெரி ஸ்ட்ராங், யூ ஆர் கேப்பபிள் அண்ட் யூ வில் நாட் ஸ்லீப். சரி சார், இதெல்லாம் எங்கே போகிறோம், எங்கே இந்த ஜேர்னி? அலாரம் வைக்க சொன்னீங்க, பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ண சொன்னீங்க, கண்ணை மூடி மேலே பார்க்க சொன்னீங்க, அதுக்கப்புறம் 100 to 1 கவுண்ட் பண்ண சொன்னீங்க. வேர் ஆர் வி கோயிங்? வி ஆர் கோயிங் டு அ பிளேஸ் கால்ட் அஸ் ஆல்ஃபா லெவல் பிளேஸ். இந்த ஆல்ஃபா லெவல் பிளேஸில் தான் நீ பண்ண வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. எகைன், வீடியோவில் கண் இருக்கட்டும், நான் பேசுறதுல ஹாவ் தி கான்சன்ட்ரேஷன். இங்கே பார், உன்னுடைய பாதத்திலிருந்து உன்னுடைய காஸ்மிக் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது உன் உடம்பு ஃபுல்லாக கிடைக்குது. அதில் இருக்கக்கூடிய வைப்ரேஷன் உன்னுடைய ஃபுட்லேருந்து உன்னுடைய ஹெட்டு வரைக்கும், யூ கெட் ஆல் தி ஆல்ஃபா லெவல் வைப்ரேஷன். அந்த ஆல்ஃபா லெவல் வைப்ரேஷன் வந்த பிறகு, த காஸ்மிக் வைப்ரேஷன் வந்த பிறகு, உன் மைண்ட், உன் சப்கான்ஷியஸ் மைண்ட் நீ வந்துட்டு ரீப்ரோக்ராமிங் பண்ணுறதுக்கு ரெடி ஆக்கிட்டேன்னு அர்த்தம். இப்போ நீ நான் நினச்ச ஸ்பேஸுக்கு வந்துட்டேன், இனிமேல் தான் நீ செயலையே செய்ய போகிற. யூ ஆர் கோயிங் டு டூ த டாஸ்க் ஒன்லி நவ். அண்ட் வாட் இஸ் த டாஸ்க்? இப்போ தலைகிட்ட அந்த காஸ்மிக் ஃபோர்ஸ் உனக்கு இருக்கு. So once in the stage ku vanda peraga da you are into blissful alpha nu solluvom.
Now step number 4, the white screen imaging, which is called as mental movies, mental mind movies, the white screen imaging. நீ ஆல்பா லெவலுக்கு வந்த பிறகுதான் இந்த ஒயிட் ஸ்கிரீன் இமேஜிங் எல்லாம் சாத்தியமாகும். இப்ப நான் உங்ககிட்ட இதை சொல்லும் போது என் மனசுக்குள்ள இருக்கிற எக்ஸைட்மெண்ட் என்னன்னா, ஒரு 10-15 வருஷம் கழிச்சும் லைஃப், எல்லா ஃபார்ம் ஆஃப் லைஃபும், உன்னுடைய ப்ரொஃபஷனல் லைஃப், உன் பர்சனல் லைஃப், உன் ஃபேமிலி லைஃப், நீ 10-15-20 வருஷம் கழிச்சு யூ வில் பி எ பேரண்ட். ஸோ அந்த டைம்ல உன்னுடைய லைஃப், எல்லா லைஃபுக்கும் நீ கரெக்டாக ஸ்கெச் பண்ணி ஸ்ட்ரக்சர் பண்ணி நீ வாழ்கிறதுக்கான மொத்த வழிமுறை இது. அதனால் இது சொல்லும்போது எனக்கு மைண்டுக்குள்ளே ஏகப்பட்ட சந்தோஷமும் ஒரு நிம்மதியும் இருக்குது. ஆனால் ரிசீவ் பண்ணுற உனக்கு அது இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நீ தான் யோசிக்க. ஏன்னா ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு MBA ஸ்டூடெண்ட்டுக்கு இதை சொல்லும்போது அவன் ஏற்கனவே 3-4 வருஷத்தை மிஸ் பண்ணிட்டான்னு அர்த்தம். பட் நீ அப்படி இல்லை, யூ காட் த ஹோல் வேர்ல்டு இன் யுவர் பாம். உங்ககிட்ட ஃபோனில் மொத்த உலகமே உன்னோட உள்ளங்கையில் இருக்குது. ஆனால் இங்கே வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் என்னென்னா, 1991 ஒரு பையன் எப்படி வீக்காக இருந்தானோ அதே மாதிரி உள்ளங்கையில் உலகம் இருந்தும் இப்போ இருக்கிற 2023 பையனும் அதே மாதிரி வீக்காக இருக்கான். அது எவ்வளோ பெரிய குடும்பம். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லணும், எக்ஸிக்யூஷன் கேப். இதுவும் எக்ஸிக்யூஷன் கேப் தான். ஏன் அப்படி இருக்குது? எதில் கவனத்தை செலுத்தணுமோ அதில் செலுத்தாமல் தேவையில்லாத விஷயத்தில் கவனத்தை செலுத்துறதுனால தான் இந்த கதி. பட் இந்த எக்ஸசைஸ் மூலியமாகலாம் நீ உங்கள் லைஃப் இனிமேல் மாற்ற முடியும். யூ கேன் சேஞ்ச். ஓ ஃபேமிலியில் ஓ அப்பா, ஓ அம்மா, உன்னுடைய தாத்தா, உன்னுடைய பாட்டி, சித்தப்பா, மாமா இவங்கெல்லாம் செய்யாத விஷயங்களை நீ செய்வே. இஃப் யூ ஆர் யூசிங் திஸ் எக்ஸசைஸ் ஆன் அ ப்ராப்பர் பேசிஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் யுவர் என்டையர் ஃபேமிலி, ஃபேமிலி என்ன, ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் யுவர் என்டையர் ஜெனரேஷன், உன்னுடைய வர்க்கத்திலேயே நீ தான் அதை ஃபர்ஸ்ட் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கு. லிசன் டு மீ வெரி கேர்ஃபுல்லி. வாட் இஸ் த ஃபோர்த் ஸ்டெப்? த ஃபோர்த் ஸ்டெப் இஸ் ஒயிட் ஸ்க்ரீன் ப்ரிப்பேரிங். இது ஒரு கேம் மாதிரி. டெய்லி காலையில் எந்திரிச்சு நீ இதை விருப்பப்பட்டு செஞ்சீன்னா லைஃப் அப்படியே மாறும். நீ எத்தனை இதிகாசங்களை வேணாலும் எடுத்து புரட்டிப்பார். யூ டேக் தி எபிக், மகாபாரதா, ராமாயணா, அல்குரான், பைபிள், அப்புறம் ஜூயிஸ் பிலாசபி, புத்திசம், எல்லாமே சொல்றது இதுதான். என்னது? யூ பிகம் வாட் யூ திங்க் அபவுட். கரெக்டா? நீ எதை நினைக்கிறீ அது ஆவ அப்படின்ட்டு. அதோடைய மெக்கானிக்கல் ப்ராசஸ் தான் இது, வேற ஒன்றும் இல்லை. சரி, நான் ஸ்டெப் நம்பர் 4 இஸ் மென்டல் இமேஜிங் அண்ட் ஹேவிங் த ஒயிட் ஸ்கிரீன். இங்க பார், இதுதான் மென்டல் மூவிஸ் அப்படின்னு சொல்றது. அதாவது அந்த 4th ஸ்டெப்ல நீ எழுதியிருக்கிற அந்த ஒயிட் கலர் இமேஜ் அப்படிங்கிறது இதுதான், தியேட்டர் இன் மைண்ட் இதுக்கு பேரு. அதாவது இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் இமேஜை நீ உனக்குள்ள மைண்ட்ல விஷுவலைஸ் பண்ணிக்கணும். விஷுவலைஸ் பண்ணிட்டு இதுல நடுவில் நான் என்ன எழுதியிருக்கேன், த கரண்ட் சேலஞ்ச். கரண்ட் சேலஞ்ச்னா என்னது? ஐ எம் டிஸ்சாட்டிஸ்ஃபைட், ஐ எம் ஃபீலிங் வெரி ஸ்டக். நான் பிளஸ் ஒன் படிக்கிறேன், எனக்கு இன்னும் வந்துட்டு என்னுடைய கோல் என்னங்கிறது உருவாகல, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்ட்டு உன்னுடைய சேலஞ்ச் எதுவாக இருந்தாலும் முதல்ல அந்த சேலஞ்சு அங்க கொண்டு வந்து நிறுத்து. என் வீட்டில் வசதி பத்தாது, எங்க அப்பா அம்மாவுக்கு வந்துட்டு சரியான வருமானம் இல்லை, நான் இப்படி இருக்கேன், நான் அப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நீ சோகமா இருக்கிற அந்த சேலஞ்சை இதுதான் நீ இங்க உட்காந்து நீ பார்த்துட்டு இருக்க. அண்ட் திஸ் இஸ் யுவர் கரண்ட் சேலஞ்ச் அப்படின்னு வச்சுக்கோ. பேட்மேனை பத்தி உனக்கு தெரியும்ல, பேட்மேன் இப்படி சோகமா தான் நின்றுருப்பாரா? இல்லையில. ஆனா பேட்மேன் இப்படி சோகமா நின்றுருக்கிற மாதிரி நீ இப்ப சோகமா நின்றுருக்க. பேட்மேன் இஸ் வெரி பவர்ஃபுல் ரைட், பட் ஸ்டில் பேட்மேனோட லைஃப்ல சில சோகங்கள் நடக்கும்போது அவர் இப்படி தான் நிற்பாரு. அந்த மாதிரி தான் நீயும், வீக், குவெஸ்டினிங், அண்ட் யூ ஆர் வெரி வெரி ஸ்டம்பிள்ட். ஸோ இது அவனுடைய கரண்ட் சேலஞ்ச். இந்த கரண்ட் சேலஞ்சை நீ பார்க்குற இதில் அந்த ஒயிட் ஸ்க்ரீனில். அடுத்து நீ பண்ண வேண்டியது என்ன? இந்த கரண்ட் சேலஞ்சை பார்த்தோன்னே இந்த சினிமா தியேட்டரில் உட்கார்ந்து இந்த சினிமாவை பார்த்துட்டு இருக்கிற உன்னுடைய லைஃபை சினிமாவாக பார்த்துட்டு இருக்கிற உன்னுடைய ஃபங்க்ஷன் என்ன, உன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? தட் இஸ் த நெக்ஸ்ட் ஒன் ஐ வில் டெல் யூ. என்னென்னா, நீ இப்படி எனக்கு இந்த மைண்டில் இருக்கிற இந்த சேலஞ்ச் எனக்கு இது தேவையில்லை அப்படின்னு சொல்லி நீ முடிவு பண்ணணும். அதுதான் நம்மளுடைய 5th ஸ்டெப். அந்த 5th ஸ்டெப் என்ன அப்படின்னா, புஷிங் த கரண்ட் இமேஜ், த திங் யூ வாண்ட் டு சேஞ்ச் டு த ரைட் சைடு. புஷிங் த கரண்ட் இமேஜ், அதாவது உன்னுடைய கரண்ட் சேலஞ்ச், உன்னுடைய வீக்னஸ் அப்படிங்கிற விஷயத்த லெஃப்ட்டுக்கு தள்ளணுமா ரைட்டுக்கு தள்ளணுமா? என்ன எழுதியிருக்கு? Pushing the current image, the thing that you want to change, to the right. Right-ukku thalli vidanum. Adhaavadhu, nee thalli vidanum appadina, andha meditative state-layae nee thalli vidanum.
நீ கண்ணை மூடி நீ மெடிடேட் பண்ணிட்டு இருக்க பாரு, அந்த ஸ்டேட்லேயே நீ தள்ளி விடணும். அது எப்படிங்கிறதையும் இங்கே நான் ஒரு வீடியோவை போட்டிருக்கேன், நான் காமிக்கிறேன் உனக்கு, பொறுமையாக கவனிச்சுட்டு வா. பட் யூ ஹாவ் டு விஷுவலைஸ் ஆஸ் இஃப் யூ ஆர் புஷிங் இட் டு த ரைட். உன்னுடைய ரைட்டுக்கு நீ தள்ளுற மாதிரி ஒரு அஞ்சு தடவை நீ தள்ளுற மாதிரி விஷுவலைஸ் பண்ணணும். அப்படி நீ தள்ளும் போது அந்த கரண்ட் இமேஜ் அப்படிங்கிறது உன்னை விட்டு உடையிற மாதிரி நீ இமேஜின் பண்ணணும். ஏன்னா ரைட் ரெப்ரசன்ஸ் என்னது? பாஸ்ட். வலது பக்கம் உன்னுடைய சப்கான்சியஸில் நீ தள்ளிட்டேன்னா அது கடந்த காலம்னு இந்த சப்கான்சியஸ் நம்பிடும். பிரெயின் நியூரோ சயின்ஸ் பத்தி, ஓகே, தி பிரெயின் வில் பிலீவ் தட் ஓகே திஸ் மேன் ஆர் திஸ் கேர்ள் டஸ் நாட் வாண்ட் திஸ், ஏன்னா இதை அவங்க வேண்டாம்னு நினைக்கிறாங்க, இட் இஸ் இன் த பாஸ்ட் அப்படின்னு சொல்லி நீ தள்ளி விட்டோன்னு உன் சப்கான்சியஸ் மைண்ட் ஊர்ஜிதமாக நம்பிடும். அண்ட் தென் யூ ஆர் கம்மிங் டு த நெக்ஸ்ட் ஸ்டெப். என்னன்னா நீ தள்ளி விட்ட பிறகு இப்ப அந்த எம்டி ஸ்கிரீன் ஃப்ரீயா இருக்கா? இங்க நீ அடுத்த பிக்சரை கொண்டு வரணும். உன்னுடைய அடுத்த பிக்சர் என்னது? உன்னுடைய கோல், கரெக்ட், மை கோல், உன்னுடைய நீ மைண்ட்ல வச்சிருக்கிற அந்த கோல். சோ இதுதான் நம்மளுடைய சிக்ஸ்த் ஸ்டெப். என்னது? சீ த கோல், தட் இஸ் யுவர் டெஃபினிட் சீஃப் பர்பஸ் இன் தட் ஒயிட் ஸ்கிரீன் வித் கான்பிடன்ஸ், ஹாப்பினஸ் அண்ட் சாட்டிஸ்பாக்சன். ஆறாவது ஸ்டெப் தான் இந்த எக்ஸசைஸ் உடைய லைஃப் நர்வ். இந்த பையன் கண்ணை மூடி அவன் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு பர்சனா இருக்கிற மாதிரி ஹி இஸ் விஷுவலைசிங். சீ த கோல், தட் இஸ் யுவர் டெஃபினிட் சீஃப் எய்ம் இன் த ஒயிட் ஸ்கிரீன். இதை நீ ரைட்ல தள்ளுறது லெஃப்ட்ல தள்ளுறதெல்லாம் பண்ணிடாத தயவு செய்து. ரைட்ல தள்ளுறது ஒரே ஒரு தடவை தான். அது எந்த இமேஜ்? உன்னுடைய வீக் இமேஜ், உன்னுடைய கரண்ட் இமேஜ். நீ எதை மாத்தணும்னு நினைக்கிறியோ அதை ரைட்ல தள்ளணும். எதை மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை தொடர்ந்து பார்க்கணும். பிகாஸ் த ஒயிட் ஸ்கிரீன் மைண்ட் யுவர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இஸ் நத்திங் பட் யுவர் சப்கான்சியஸ் மைண்ட். அந்த வெள்ள ஸ்கிரீன் என்னன்னா உன்னுடைய ஆள் மனசு தான், வேற ஒன்றும் இல்லை. Again, I'm saying, see the goal that is your definite chief purpose in that white screen with confidence. Thannambikiyoda adha paakanum, with happiness, sandoshathoda adha paakanum, and with satisfaction, thriptiyoda adha paakanum. Oh, life la adhu yerkanave nadandhutta maadhiri. Plus 2 la ivlo mark vaanganum, ivlo percentage vaanganum, doctor seat, idu enak kadaikkanum, neet mudicha peragu. நான் ஒரு பேங்கர் ஆகணும், நான் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆகணும், ஒரு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் ஆகணும்னு உன்னோட என்ன கனவாக இருந்தாலும் சரி, அது அந்த ஒயிட் ஸ்க்ரீனில் நீ பார்க்கலன்னா நடக்காது. நிறைய பேர்த்துடைய லைஃப் ட்ரீம் நடக்காம போனதுக்கு காரணம் இதுதான். வாங்கு வாங்குன்னு ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணுவாங்க, அதுக்கான முயற்சியெல்லாம் எடுப்பாங்க, ஆனால் மைண்டில் அவங்க எப்படி இருக்கணும்னு பார்த்துருக்கவே மாட்டாங்க. நீ டீட்டெயில்டாக பார்க்கணும். யூ ஹவ் டு சீ தட் ஆன் அ வெரி டீட்டெயில் பேசிஸ். நீ என்ன ட்ரெஸ்ஸில் இருப்ப, ஒரு டாக்டர் ஆனால் நீ ஒரு இன்ஜினியர் ஆனால் என்ன ட்ரெஸ்ஸில் இருப்ப, உன் பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும், உன் பாடி எப்படி இருக்குங்கிறது முதல் கொண்டு நீ வந்து விஷுவலைஸ் பண்ணணும். அதுதான் ப்ரோக்ராமிங். இப்போ அந்த எல்சிடி ப்ரொஜெக்டர் ஒர்க் பண்ணுது அப்படின்னம்னா தட் இஸ் அ ப்ரோக்ராம்டு மிஷின், ரைட்? த ஃபோன் இஸ் ஒர்க்கிங் எஸ் அ ப்ரோக்ராம்டு மிஷின். நீ கட்டியிருக்கிற ஸ்மார்ட் வாட்ச் இஸ் அ ப்ரோக்ராம்டு மிஷின். அதே மாதிரி தான் உன் லைஃப் அப்படிங்கிறத மாத்துறதுக்கான ப்ரோக்ராம்டு மிஷின் இஸ் யுவர் சப்கான்சியஸ் மைண்ட். அதை நீ ப்ரோக்ராம் பண்ணலனா வேற எவனும் பண்ண மாட்டான். சிம்பிள். சிக்ஸ்த் ஸ்டெப் புரிஞ்சுதா? மேல் எழுதியிருக்கிறதையும் நல்லா படிங்க. சீ தட், அந்த கோலை பாரு. சென்ஸ் தட், அந்த கோல அந்த 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 கோலை அந்த பர்பஸை உணர முயற்சி பண்ணு. சிந்தசைஸ் தட், அதுக்கு உருவகம் கொடு, அதுக்கு உயிர் கொடு. And more importantly, my dear boys and girls, என்னது? Feel that. Feel பண்ணு. மெஸ்ஸி அண்ட் ரொனால்டோ இந்த ரெண்டு பேரை தானே அடிக்கடி நம்ம பேசணும். அவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்ட இருக்கிற காமன் பிரின்சிபல் என்ன தெரியுமா? ஒரு கோலை வந்துக்கிட்டு மைண்டில் சிந்தசைஸ் பண்ண தெரிஞ்ச ஸ்போர்ட்ஸ் பீப்புள் ரெண்டு பேருமே. குறிப்பாக லயனல் மெஸ்ஸி, ஹி இஸ் வெரி ஃபாஸ்ட். ரொனால்டோ கேன் ஜம்ப் லைக் எ ராக்கெட். ஹி ஹஸ் காட் அ லாட் ஆஃப் பவர். ஆனால் மெஸ்ஸி குட்டி சின்ன பையன், ரன்னிங் வந்து பயங்கர ஃபாஸ்ட். அண்ட் ஹி ப்ராசஸஸ் த கோல். மைண்டில் அந்த கோலை பார்க்குற எபிலிட்டி மெஸ்ஸிக்கு ரொம்ப ஜாஸ்தி. அதனால தான் ட்ரெஜெக்ட்ரியில், ஆங்கிள்டு ட்ரெஜெக்ட்ரியில் 2006-2007 வீடியோஸ்லாம் போய் பார். குறிப்பாக 2008 பார். மெஸ்ஸி பெஸ்ட்டாக இருந்த டைமில் ஒரு கோலை வந்துக்கிட்டு சென்டர் ஹாஃப்லேருந்து அவர் அடிப்பார். இப்படி போவோம் கோல் பார்த்துருக்கேன், ஆர்கிங் பண்ணி போவோம். அதெல்லாம் மைண்டில் சிந்தசைஸ் பண்ணுது. அது என்ன, இன்ஜெக்ஷன் போட்டு வர பவர்னு நினச்சியா, இல்லை போதை மருந்தாலே? நோ, இட்ஸ் அ ஸ்கில், இட்ஸ் அ ஷியர் ஸ்கில். ஹி ஹஸ் மாஸ்டர்ட் தட் ஸ்கில்.
ஹவு டு யூ திங்க் தட் இஸ் ஈவன் பாசிபிள்? ட்ரைனிங் த மைண்ட், ட்ரைனிங் த மைண்ட். நீ எதுக்கு ஆ மைண்ட் ட்ரெயின் பண்ணுற? பன்னெண்டாம் கிளாஸ் வந்துட்டேன், இது வரைக்கும் எந்த மைண்ட்டை வச்சு ட்ரெயின் பண்ணியிருக்கேன்? எதுவுமே இல்லை. ஹவு பேத்தட்டிக் இட் இஸ். இனிமேலாவது மாறு. ஸோ இந்த ஸ்டெப் நம்பர் 6 தான் உன்னுடைய கோல், பிறந்து உருவாகிற டைம். இப்படி நீ வந்துட்டு சிந்தசைஸ் பண்ணி பார்க்கும்போது தான் யூ ஆர் ஃபீலிங் மச் மச் பெட்டர். ஸோ இதில் எந்த கோலை நீ ஃபிக்ஸ் பண்ணுறங்கிறது உன்னுடைய சாய்ஸ், அது உன்னுடைய விருப்பம். இப்போ நீங்கள் இந்த ஆக்ஷனை கவனிங்க. ஓகே, ஒரு பக்கம் நான், இன்னொரு பக்கம் ஒரு ஜென்டில்மேன் எக்ஸாம்பிள், இன்னொரு பக்கம் ஒரு எலிகண்ட் லேடியோட எக்ஸாம்பிள். இவங்க ரெண்டு பேரும் இந்த ப்ரோக்ராமிங்கிறத பண்ணிட்டு இருக்காங்க. சி, கண்களை கவனிங்க, கண்கள் மூடி இருக்கு, ஆனால் அவங்க பாருங்க எப்படி எல்லாம் டிசைன் பண்றாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆஸ் ப்ராப்பர் ஸ்ட்ரக்சரிங் அண்ட் சென்சிங். ஸோ குறிப்பா விஷன் லக்கானி அப்படிங்கிற இவரை பாருங்க, ஹீஸ் மெண்டிங் எவ்ரி திங், மைண்ட்ல எல்லாமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ற அப்படி. ஓகே, ரைட். அண்ட் திஸ் இஸ் சாதாரண விஷயம் இல்லை, திஸ் இஸ் பிரெயின் நியூரோன் சயின்ஸ் ஸ்ட்ரக்சரிங். அந்த மாதிரி தான் நீ இப்படி தள்ளுற, தள்ளிட்டு அதுக்கப்புறம் அந்த கோலை வந்துட்டு நீ மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணணும். யூ ஹாவ் டு ஃபிக்ஸ் த கோல், keeping both of your hands and you have to fix the goal. Now write this one. You need to hold the feeling frequency. அதாவது அந்த goal உனக்கு எவ்வளவு சந்தோஷம் கொடுக்குமோ அந்த சந்தோஷத்தோட feeling frequency-ய நீ அத ஹோல்ட் பண்ணணும். For your comfort I will read that down. You need to hold the feeling frequency. First point, manifest. Manifestation-னா என்ன கேக்குறியா? மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா உன் மைண்டில் இருக்கிற விஷயத்தை நீ வெளியில் வந்துட்டு பிரதிபலிக்கிறது தான் மேனிஃபெஸ்டேஷன். இதை நீ மைண்டில் எவ்வளோ தரவாக பார்க்குறியோ அது உன் வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு நான் உறுதியாக சொல்கிறேன்ல, அந்த நடக்கிற அந்த செயலுக்கு பேர் தான் மேனிஃபெஸ்டேஷன். குட், வெரி குட், யூ ஆர் ஆஸ்ட், யூ ஹவ் ஆஸ்ட். மேனிஃபெஸ்டேஷன் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் யூனிவர்ஸ் ரெஸ்பாண்டிங் டு யுவர் வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி. நீ என்ன நடக்கிறியோ, என்ன நினைக்கிறியோ, ஆத்மாத்மாவாக நீ என்ன நினைக்கிறியோ அது நடக்கும்னு பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, அதைத்தான் இந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டாக நான் எழுதியிருக்கேன். இவர் கேட்டதுக்கும் என்னுடைய பதில் அதுதான். உனக்கு பிடிச்சதுனால பிடிக்கலனாலும் இதுதான் உண்மை. நீ உயிர் கொடுத்து ரொம்ப சென்சிபிளாக ரொம்ப ஃபீலிங்கோட எதை நினைக்கிறியோ அது நடந்துடும். பயந்த மாதிரியே இப்படி ஆயிடுச்சு சார், ஏன் அப்படி ஆயிடுச்சு? பயந்துருக்காரு, அதனால தான் அது ஆயிருக்கு. ஸோ அந்த பயந்த மாதிரியே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் அப்படி பயப்படும் போது அந்த விஷயத்துக்கு அவங்க எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. கொடுத்து 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 அதை அவங்களே நடத்திட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் இன்டென்சிவ் கேர் யூனிட்ல இருக்கிற ஒரு பெரிய மனுஷன், அவருடைய ஒய்ஃப் வந்து என் வீட்டுக்காரர் வீட்டுக்கு வரணும்னு எதிர்பார்ப்பாங்க. அவருடைய மகன் வந்து டாக்டர் வந்துட்டு உண்மையை சொல்லிட்டாரு, அப்பா வந்து பிழைக்கிறது கஷ்டம் அப்படின்னு நினைப்பாரு. அவருடைய பொண்ணு வந்து ஐயோ இப்படி ஆயிடுச்சு நம்ம ஃபேமிலிக்கு அப்படின்னு நினைப்பாங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் சயின்ஸ் படி, ஈர்ப்பு விதியின் நோக்கம் படி, மூணு பேரும் மூணு விதமாக யோசிக்கிறாங்க. இப்போ நீங்க சொல்லுங்க, அந்த மனுஷன் பிழைப்பாரா? எஸ் ஆர் நோ? பிழைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா? சான்ஸ் இல்லையா? சான்ஸ் இருக்கா? இப்போ நான் ரெண்டாவது ஸ்டேட் சொல்றேன். டாக்டர் எப்படி சொன்னாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, பையன் போய் அவங்க அம்மா கிட்ட சொல்றேன், அம்மா அப்பா நம்ம வீட்டுக்கு வர மாதிரியே மைண்ட்ல யோசி, அப்படி இருந்தா எவ்வளவு சந்தோஷப்படுவியோ அப்படி சந்தோஷப்படு. தயவுசெய்து நான் சொல்றது பைத்தியக்காரத்தனமா இருந்தாலும் இதை செஞ்சு பாருமா. அடுத்து ஒரு பத்து நாளைக்கு தங்கச்சிக்கிட்ட போய் சொல்றான், இவர் கண்ணா நீயும் அதே மாதிரி யோசி, அப்பா ஈசி சேர்ல நம்ம கூட உட்காந்து ஹாலில் டிவி பார்க்கறத யோசி, மாடியில் நம்ம கூட நம்ம போட்டிருக்க ஆர்கானிக் ஃபார்ம்ல நம்ம மத்தியில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி யோசி. நானும் அப்படியே யோசிக்கிறேன். அந்த பொண்ணும் சரி, அவங்க அம்மாவும் சரி, இந்த பையன் சொல்ற மாதிரி செய்யறாங்க. இந்த பையன் அப்படி பண்றாரு. இப்ப சொல்லுங்க, அவருக்கு பழகிற சான்ஸ் இருக்கா இல்லையா? எப்படி? ஆன்சர் இஸ் ரைட். ஏன் இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? எதனால? நான் கொடுக்குற மூணு சாய்ஸ்ல சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். சாய்ஸ் ஒன், மேனிஃபெஸ்டேஷன் ஃப்ரீக்வன்சி மூணு பேத்துக்கிட்டயுமே யூனிஃபார்மா இருக்கு சார். Choice 1. Choice 2. Law of attraction சக்தி படி இந்த மாதிரி யோசிக்கிறவங்களுக்கு தான் நல்ல விஷயம் நடக்கும். Choice 3. எண்ணங்களுக்கு உண்டான சக்தினால அது நடக்குது. Choice 4. All the above. Choice 5. None of the above. சொல்லுங்க. Choice 3 என்னது? எண்ணங்களுக்கு சக்தி அப்படின்னு நீ சொல்ற. செகண்ட் ஒன் யார் சொன்னீங்க? என்னதுமா செகண்ட் ஒன் என்னது? அதுதான் நடக்கும் அப்படிங்கிறது இல்ல, ரைட்? மேல வாங்கணும் அடுத்த வருஷம் அப்படின்னா
வசந்த் யோசிச்சா சத்தியமா பார்த்தாரு, நோ இட் வான் பி சஃபிஷியன்ட், வசந்த்ஸ் டேட், வசந்த்ஸ் மாம், வேற யார் இருக்கா வீட்டில், தங்கச்சி, வசந்த் சிஸ்டர் அண்ட் வசந்த் ஹிம்செல்ஃப், எவ்ரிபடி ஷுட் ஹாவ் அ யூனிஃபைடு வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி. வீட்டில் ஹஸ்பண்ட் ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டு, ஒய்ஃப் ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டு, டாக்டர் ஒரு விஷயத்தை யோசிச்சதுன்னா அது குடும்பமே இல்லை. உட்காந்து பேசணும், நம்ம எல்லாரும் இப்படி யோசிக்கலாம் அப்படின்னு உட்காந்து பேசணும். அண்ட் தட்ஸ் வென் த காஸ்மிக் எனர்ஜி ஃபோர்ஸ் கம்ஸ் அண்ட் ஹிட்ஸ் த ஹவுஸ் அண்ட் த ஃபேமிலி வில் ப்ராஸ்பர். இதெல்லாம் சாதாரண விஷயம், ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம், ஆனால் எஜுகேஷன் சிஸ்டம் நம்மளுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்குறதில்ல. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மூணாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க, த பெஸ்ட் வே டு ஹேவ் த வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி மேட்ச் இஸ் டு ஹோல்ட் த சென்ஸ் ஆஃப் அக்கம்ப்ளிஷ்மெண்ட். இந்த விஷயம் நடக்கும், நடந்தே தீரும், கட்டாயமாக நான் உறுதியாக நம்புறேன் அப்படின்னு நான் செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆரிஜின் ஸ்வெட் மாட்டேன்னு சொன்னார் பாருங்க, 1% கூட இது தோத்துருவோமோ நீ நினைக்காம இருக்கணும் அப்படின்ட்டு. அதை நீங்கள் கொண்டு வரணும், கொண்டு வரலன்னா இந்த எக்ஸசைஸ் வேஸ்ட், நீ பண்ண வேணாம். ஆனால் அது உடனடியாக அந்த சந்தேகம் இல்லாத ஒரு மனப்பான்மை கொண்டு வரது கஷ்டம் தான், அது எனக்கும் தெரியும். பட் முயற்சி பண்ணு, ட்ரை, ஓகே. பேபி ஸ்டெப்ஸ் கிவ் யூ எனாமஸ் ப்ராக்ரஸ். சின்ன சின்ன ஸ்டெப் எடு, கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணு, கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணு, சின்ன சின்ன விஷயத்துக்கு இது யூஸ் பண்ணிப்பார். அண்ட் த லாஸ்ட் ஒன், விஷுவலைஸ் யுவர் கோல், ஃபீல் த ஹாப்பினஸ் ஆஸ் இஃப் இட் ஹஸ் ஆல்ரெடி ஹேப்பன். இந்த ஆல்ரெடி ஹேப்பன் அப்படிங்கிறது இங்கே ரொம்ப முக்கியம். உனக்கு நான் ஒரு பைக் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அப்படின்னா, அந்த பைக் வந்துக்கிட்டு கரெக்டாக December 10th உனக்கு வந்துடும் அப்படின்னா, உன்னுடைய எண்ணம், நான் சொல்கிறேன் இந்த ரெண்டு சாய்ஸில் எதுவாக இருக்கும், பைக் வரட்டும் அப்புறம் சந்தோஷப்படலாம் அப்படின்னு நீ நினைப்பியா, இல்லை சாய்ஸ் டூ, இன்னைக்கு December 4th இன்னும் 6 நாளில் பைக் வரும் அப்படின்ட்டு எக்ஸைட்மெண்ட்டோடைய உச்சத்தில் நீ இருப்பியா, சாய்ஸ் ஒன் ஆர் சாய்ஸ் டூ? சாய்ஸ் டூ, ரைட். அப்போ என்ன அர்த்தம், அவனுக்கு பைக் வரப்போகிறது 10th தான், ஆனால் இந்த 6 நாள் பைக்கை வச்சு உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு மைண்டில் கிட்டத்தட்ட 150-200 miles ஓட்டியிருப்பான் ஆல்ரெடி, ஆமே ரைட். That is called as vibrational frequency. என்ன இந்த பையன் வந்துட்டு பைக் கிடைச்சிருங்கிற உறுதி இருக்கும்போது அதை ஃபீல் பண்ற, அப்படி அதுல யூஸ் இல்லை. பட் அப்படி இல்லாம எவன் யோசிக்கிறானோ அவன் தான் நான் சக்சஸ் ஆகும். That is called as original self confidence. That is called as original mental power. And that is, my dear boys and girls, is called as reaching the purpose in a predominant way. நீ கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சாலும் சரி, ஆக்ஸ்போர்ட் மெட்ரிகுலேஷன்ல படிச்சாலும் சரி, University of Kellogg's US-ல படித்தாலும் சரி, James Cook University Singapore-ல படித்தாலும் சரி, University of Cardiff England-ல படித்தினாலும் சரி, எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் இது ஒன்று தான் ரூல், நீ யாராக இருந்தாலும் சரி. ஆனால் இந்த ரூலை நீ யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, நீ எவ்வளோ காசு கட்டி நீ படிச்சினாலும் வேலைக்கே ஆகும். இதை நல்லா தெளிவாக புரிஞ்சு, லைஃப் இஸ் வெரி ஈஸி, யூ ஆர் மேக்கிங் இட் டஃப். ஹவு லைஃப் இஸ் வெரி ஈஸி? பை யூசிங் தீஸ் எக்ஸசைசஸ், லைஃப் இஸ் வெரி ஈஸி. இந்த மாதிரி எக்ஸசைஸ் செஞ்சு நீ தோத்து போனீங்கன்னா கூட யூ ஆர் அ வின்னர். ஏன்னா அந்த நாக் தெரிஞ்சிருச்சு, ஒரு தடவை வேணா தோத்து போகலாம், எல்லா தடவையும் எல்லாம் கண்டிப்பாக தோத்து போவேன். பட் இதை நீ ரிப்பீட் பண்ணி இந்த எக்ஸசைஸை பண்ணி பண்ணி உன்னுடைய பிரெயினை வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கன்னா, யுவர் லைஃப் வில் ஆல்சோ ஹேவ் டிஃபீட்ஸ், ஃபெயிலியர்ஸ் இல்லைன்னு நான் சொல்லலை, ஆனால் அதுலேருந்து மீண்டு வர வேகம் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். தட்ஸ் மை பாயிண்ட் ஹியர். புரிஞ்சா? 7th பாருங்க, சீ தட் இமேஜ் வித் அட்மோஸ்ட் ஹாப்பி ஃபீலிங். ஃபீலிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நான் சொன்னேன். சீ தட் இமேஜ் வித் அட்மோஸ்ட் ஹாப்பி ஃபீலிங். ஹாப்பி ஃபீலிங் திரும்ப திரும்ப உடஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி அதை நான் சொல்றதுக்கு என்ன காரணம், பிகாஸ் தட்ஸ் ஹவ் யூ ஃபிக்ஸ் இன் டு யுவர் சப்கான்சியஸ் மைண்ட். ஃபீல் த இமேஜ் வித் அட்மோஸ்ட் ஹாப்பி ஃபீலிங் அண்ட் ஃபிக்ஸ் இட் இன் யுவர் சப்கான்சியஸ் மைண்ட்.